வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது நம்ம வீட்டுக்குள்ள அப்புறம் தோட்டத்துலலாம் இந்த எலிகளை கட்டுப்படுத்துறதுக்கு அஞ்சு முக்கிய குறிப்புகளை இந்த பதிவில் பார்க்கலாங்க இது செய்யறதுக்கு அதிகமாக செலவுலாம் இல்லைங்க ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம் இப்போ எங்க வீட்டில் ஒரு எலி கூட கிடையாதுங்க பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் டெரஸ் கார்டன் சேனலை புதுசா பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முழுமையும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் என் தோட்டத்தில் எப்போவுமே பூச்சிகளை கொள்றதுக்கு அந்த மஞ்சள் அட்டை நீல அட்டை கருவாட்டு கருவாட்டுப்பொரி எதுவுமே பயன்படுத்த மாட்டாங்க பூச்சி விரட்டி தான் பயன்படுத்துவேன் பத்து நாளைக்கு ஒரு தடவை அந்த நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படியும் கட்டுக்கடங்காமல் பூச்சிகள் வந்துச்சுனா அந்த செடிகளுடைய அந்த பிரான்ச் எங்கே அதிகமாக இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி போட்டுடுவேன் ஆனால் இந்த ரெண்டு மாதமாக எலிகள் தொல்லை எனக்கு நிறைய வர ஆரம்பிச்சிதுங்க நிறைய எலிகள் மாடித்தோட்டத்தில் வந்து நிறைய சேதம் ஜாஸ்தி ஏற்கனவே இந்த மூணு மாதமாக தொடர் மழையில் நிறைய செடிகள் எனக்கு அழுகி போயிடுச்சு சில செடிகளை நான் கொஞ்சம் காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்தேன் அந்த செடிகளெல்லாம் இது கட் பண்ணி போட்டுருச்சு ஸோ இதை விரட்டுறதுக்காக நான் புதினா செடிங்களை அங்கங்கே நிறைய நட்டு வச்சேன் ஆனால் இந்த எலிங்க அந்த புதினா செடிங்களெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு அந்த மண்ணெல்லாம் பறிச்சு கீழே போட்டுருந்தது அப்புறம் இந்த நேப்தலின் பால்ஸ் பிரியாணி எல்லாம் நிறைய விரட்டுறதுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணாங்க ஈவன் என்னுடைய தோட்டத்தில் மூணு பூனைங்க வளர்க்குறேன் அதுங்க எப்போவுமே அந்த வாட்டர் டேங்க் கீழே தான் இருக்கும் ஆனால் இந்த எலிகளை அந்த பூனைங்க எதுவுமே செய்யலைங்க ஒரு வேலை ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களா என்னான்னு தெரியல எனக்கு இந்த எலிகளோட எண்ணிக்கையும் அதிகமாகிடுச்சு ஏன்னா இந்த எலிகள் என்னென்னா ஜான்வரியிலேருந்து மார்ச் இதனுடைய இனப்பெருக்க காலம் ஓ குறைஞ்சது ஒரு எலி பத்து குட்டிகளுக்கு மேலே தாங்க போடும் குறைஞ்செல்லாம் போடாது அப்புறம் செப்டம்பர் டு அக்டோபரும் இதனுடைய இனப்பெருக்க காலம் ஸோ இந்த எலிகளோட எண்ணிக்கையும் அதிகமாச்சு அந்த எலி பொறியும் வச்சேன் சின்ன சின்ன எலிகள்லாம் மாட்டுச்சு அதை எடுத்துகிட்டு போய் தூரமாக போட்டுட்டு வந்துட்டேன் ஆனால் இந்த பெருச்சாளிங்கள்லாம் அந்த எலி பொறிக்குள்ளே போல அதனால் ஒரு அஞ்சு குறிப்புகளை பின்பற்றி நான் இந்த உணவில் பாய்சன் மாதிரி தான் வச்சேன் மனசு கஷ்டமாக தான் இருந்தது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபுட் செயினை பற்றி அதாவது உணவுச் சங்கிலியை பற்றி சொல்லி கொடுத்துட்டு அதனால் ஏற்படும் பாதிப்பெல்லாம் சொல்லி தந்துட்டு இப்போ நானே அந்த எலிகளை கொடுறதுக்கு நான் வழிமுறையை சொல்லும்போது மனசு கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா என்ன மாதிரி சில பேர் தோட்டத்தில் இந்த மாதிரி எலிகள் தொல்லை அதிகமாக இருக்கும் இந்த அஞ்சு முறை வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் தோட்டத்தில் எலிகள் இருக்காது அது என்னென்ன எப்படி செய்கிறது எப்படின்றத இந்த பதிவில் நாம் பார்க்கலாங்க இப்போ நான் சொல்ல போகிற ஐந்து குறிப்புகள் நம்ம வீட்டிலையே செய்யலாங்க ஒன்று வந்து ரெடிமேடாக கடையில் வாங்கணும் அது எங்கே வாங்கணும் அது ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுதுங்க அது என்ன விலைன்றதை நான் சொல்கிறேங்க இப்போ நம்ம வீட்டில் எளிய முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இதை தயாரிக்கும் போது குறிப்பா நீ உங்க கைகளை உபயோகப்படுத்தக்கூடாதுங்க நீங்க ஏதாவது ஸ்பூன்ல செஞ்சுதான் வைக்கணும் ஏன்னா இந்த எலிகளுக்கு மோப்ப சக்தி அதிகம் அந்த மனுஷ வாசனை அதுக்கு தெரிஞ்சதுன்னா அது சில எலிகள் சாப்பிடாது அதனால இது வந்து இந்த எலிகளுடைய அந்த கழிவுகள்லாம் எங்கே இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல தான் எலிகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு இல்லாத மூணு நாளில் கண்டிப்பாக அந்த எலிகள் அதை சாப்பிடும் சாப்பிட்டுட்டு நம்ம தோட்டத்திலே இறந்து போவது வேற எங்கேயோ அது போய் இறந்து போயிடும் இதுக்கு முதல் குறிப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ப்ளீச்சிங் பவுடர் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு கைப்பிடி சாதம் எடுத்துக்கோங்க அந்த சாதம் எந்த அளவுக்கு எடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க இது மூணுத்தையும் நல்லா கலந்துட்டு இதுக்கு மேலே உங்ககிட்ட கருவாடு இருந்துச்சுன்னா அது சின்ன சின்னன்னா பவுடர் பண்ணி அது மேலே கொஞ்சமாக கலந்தா போதுங்க அப்படி இல்லைன்னா வேர்க்கடலையை கொஞ்சம் ஒன்று ரெண்டாக பொடிச்சு அது மேலே நீங்கள் அப்படியே போட்டுட்டு அந்த எலிகள் வர இடத்துல நீங்கள் வச்சுட்டீங்கன்னா இந்த இதை சாப்பிட்ற எலிகள் வேற எங்கேயாவது போய் இன்ட்ரெஸ்ட் பாதிக்கப்பட்டு அது இறந்துடும் அடுத்த குறிப்பு இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இது வந்து ஹார்ட்வேர் ஷாப்லெலாம் வைக்கோங்க அது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்புறம் அதே அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு அப்படின்னா மைதா மாவு அப்படி இல்லைன்னா இந்த கடலை மாவு இல்லைன்னா அரிசி மாவு இதில் ஏதாவது ஒன்று ஒரு டேபிள் ஸ்பூன் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சக்கரை மூணுமே சம அளவு இருக்குனாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேத்த மாதிரி நீங்க செஞ்சுக்கோங்க இது மூணுத்தையுமே நல்லா கலந்து எலிகள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல வச்சிடுங்க இதை இதை சாப்பிட்டோம்னா எலிகள் கண்டிப்பா இறந்துடும் உங்ககிட்ட பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இல்ல அப்படின்னா வீட்டுக்கு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சோடா பேக்கிங் சோடா இருக்கு இல்லைங்களா அதை ஒரு டீஸ்பூன் இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்க்கு பதிலாக சேர்த்துக்கலாம் அடுத்து நான் சொல்ல மூணு குறிப்புகளுமே நான் எம்எஸ்சி படிக்கும்போது என்னுடைய டாக்ஸானமி ப்ரொஃபசர் சொல்லி தந்தது அவர் வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் சின்ன கார்டன் இருக்கும் அங்கே நிறைய ரேர் பிளான்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வைப்போம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த எலிகள் வந்து சேதப்படுத்தும் போது அவர் வந்து இந்த மெத்தட்ஸ் தான் அவர் யூஸ் பண்ணார் அவர் வந்து ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ண மாட்டார் இந்த மூணுத்தையுமே மாற்றி ஒரு ஒரு மாதம் வேற வேற முறையில் பயன்படுத்தி அந்த எலிகளை வரவிடாமல் செஞ்சாருங்க இதுக்கு ஃபர்ஸ்ட்டு குறிப்பு இந்த ஊமத்தன் செடி இந்த ரோட் ரோடு பக்கம்லாம் இருக்கும் அப்புறம் இந்த மைதானங்கள்லாம் இருக்கும் இது இதுதாங்க டத்துரா மெட்டல் இதோட பாட்னி நேம் இது இதனுடைய காய்கள் இந்த இந்த மாதிரி முள்ளு முள்ளா இருக்கும் இது ஒரு அஞ்சு ஆறில் அப்படி எடுத்துக்கோங்க எனக்கு ஒன்று தான் கிடைச்சிது ஏன்னா இப்போ சீசன் கிடையாது அது வந்து சம்மரில் தான் நிறைய காய்க்கும் இந்த காய்களை நல்லா நசுக்கிட்டு உபயோகப்படாத ஒரு பானை இல்லை ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஒரு நல்ல ஒரு ஆஃப் லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அது சிம்ல வச்சிருங்க அது நல்லா கொதிச்சுட்டு அந்த தண்ணி வந்து கொஞ்சமாக வரும் ஒரு ஆஃப் டம்ளர் அளவுக்கு வரும் அதில் உங்கள் வீட்டில் அந்த கொண்டக்கடலை கடலை இருக்குது இல்லைங்களா சன்னா அது அதில் ஊற போட்டுடணும் தண்ணி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சன்னாவை எடுத்து அந்த எலிகள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல வைக்கும்போது அந்த எலிகள் வரவே இல்லைங்க ஏன்னா அந்த ஊமத்தம் காயின்றது கொஞ்சம் விஷத்தன்மை உள்ளது அந்த எலிகள் வர வரவே இல்லை அதுக்கப்புறமா அடுத்த குறிப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் மாவு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு பொடி அது கருப்பு எள்ளு பொடியாக இருக்கலாம் இல்லை ஒயிட் கலரில் இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்ததா எருக்கம் செடி இதுக்கு நேம் கலட்ராப்சிஸ் இது வந்து இந்த மைதானங்களில் இந்த ரோடு பக்கமாலாம் சில இடத்துல இருக்கும் எனக்கு கொஞ்சம் பெரிய செடி கிடைக்கிறீங்க ரொம்ப சின்ன செடி தான் இருக்குது எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டாங்க இதனுடைய பால் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணுங்க ஏன்னா இதை வந்து நீங்கள் அந்த இலை அந்த ஸ்டெம் எல்லாம் கட் பண்ணும்போது அந்த பால் வரும் ஆனால் அந்த எடுக்கும் எடுக்கும்போது ரொம்ப கவனத்தோடு இருக்கணுங்க அது வந்து நம்ம தோலில் பட்டாலும் கொஞ்சம் அரிப்பு தன்மை சில பேருக்கு அலர்ஜி ஆகிடும் அப்புறம் கண்ணுலலாம் அது படவே கூடாது அது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க இதை மூணுத்தையும் ஒன்றா கலந்து அந்த எலிகள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல வச்சிடுங்க இந்த எருக்கம் பால்ன்றது விஷத்தன்மை உடையது ஐந்தாவது குறிப்பு உங்ககிட்ட கருவாடு இருந்தா அந்த கருவாடை கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கருவாடு இல்லைன்னா வருத்த வேர்க்கடலை இருந்தா அதை கொஞ்சம் ஒன்னும் பாதியுமா எடுத்துக்க கொஞ்சம் பொடி செஞ்சு எடுத்துக்கங்க இதோட சிமெண்ட் நம்ம கட்டிடத்துக்கெல்லாம் கட்டுறோம் இல்லைங்களா அந்த சிமெண்ட் கொஞ்சமா கலந்து அந்த எலிகள் வர இடத்துல வச்சிடுங்க இதை சாப்பிட்டாலே அந்த எலிகள் கண்டிப்பா இறந்துடும் அடுத்ததா சில பேரால் வீட்டில் எங்களால் செய்ய முடியல வேலைக்கு போறவங்களா இருக்காங்களா அந்த மாதிரி ஆட்களுக்கு ரெடிமேடாவே விற்கிதுங்க இந்த தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சர் சொசைட்டி ஸ்டலமரிக்க ஜிம்னி கிட்ட இருக்கு இல்லைங்களா அங்கே இந்த ரேட் பஸ்டர் சொல்லிட்டு ஒரு எலி மருந்து அது வந்து கிரானூல்ஸ் ஒரு கோதுமையில் அது ஏதோ மருந்து தடவி இருக்கிறாங்க அங்கே இது வந்து ஐம்பது கிராம் ஐம்பது ரூபாய் வாங்கிட்டு வந்து வச்சாங்க ரொம்ப நல்லா எஃபெக்டிவா இருந்ததுங்க சும்மா கொஞ்சம் ரெண்டு டீஸ்பூன் தான் போட்டேன் அதுக்கப்புறம் எலிகள் வரவே இல்லை நீங்க அங்கேயும் போய் வாங்கிக்கலாம் அங்க வந்து இந்த எறும்பு பவுடர் கூட ரொம்ப நல்ல எஃபெக்டிவா இருக்குங்க எங்க வீட்டுல எறும்புங்க நிறைய இருக்கும் அங்க ஒன் கேஜி வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் ஒரு வருஷத்துக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போடும்போது அந்த எறும்புகள் தொல்லை கிடையாது நான் இந்த பதிவுல சொன்ன இந்த குறிப்புகளை பயன்படுத்தி உங்கள் வீட்டில் தோட்டத்தில் இருக்கிற எலி தொல்லைய நீங்க கட்டுப்படுத்தலாங்க இந்த பதிவு உங்களுக்குலாம் உபயோகமாக இருக்கும்னு நம்புறங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்